வணக்கம். எவ்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் சுருக்கம். தமிழர்களின் நினைவேந்தலை தடுத்தது கோத்தபாய அரசு. 2 வருடங்கள் 12 திருட்டு விமானப்படை ஊழியர் கைது. 15 வயது மகளுடன் கணவன் மனைவியாக வாழ்ந்த தந்தை. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் எனது தனிப்பட்ட பகையோ கட்சி சார்ந்த அரசியலோ இல்லை. வியாழனேந்திரன். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம். நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. அரசுக்கு எதிரான ஆட்டத்தை ஆரம்பித்தது ஏபிபி. மறு அறிவித்தல் வரும் வரை சகல பள்ளி வாசல்களும் மூடப்பட்டிருக்கும். பிமலுக்கு இழைக்கப்பட்டது அநீதி. 2 வருடங்களுக்குள் நாடெங்கும் இன்டர்நெட் வசதிகள் அறிமுகம். எஸ்எம்எஸ் மூலமே தனது அமைச்சிலிருந்து நிறுவனம் நீக்கப்பட்டது என்பதை அமைச்சர் பிமல் வீரபன்ச தெரிந்து கொண்டார். விடுவிக்கப்பட்டது ஏறாவூர் நகரம். அரசாங்கத்தில் விக்னேஸ்வரன் விடுத்துள்ள கோரிக்கை. வாருங்கள், இனி விரிவான தகவல்களுக்கு செல்வோம். தமிழர்களின் நினைவேந்தலை தடுத்து கோத்தபாய அரசின் கழுத்தை இறுக்கியது மனித உரிமைகள் ஆணையாளர். யுத்தத்தில் உயிர் இழந்தவர்களை நினைவுகூரும் தமிழர்களின் உரிமைகள் இலங்கை அரசாங்கம் தடை செய்ததை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சில் பச்சில் அம்மையார் கடுமையாக கண்டித்துள்ளார். இலங்கையில் சிறுபான்மையினர் மீதான கெடுபிடிகள் அரசாங்கத்தின் அண்மை நடவடிக்கைகள் நல்லிணக்கத்தை சிதைக்கும் விதமாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம்கள் குறிவைப்பதாக கருதப்படும் மற்றும் தமிழர்களை துன்புறுத்தும் அரசாங்க நடவடிக்கையில் நான் கவலைப்படுகின்றேன். இந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை மேலும் குறைப்பதற்கு உட்படுத்தப்படுகின்றன. ஒரு முழுமையான உடனடி மற்றும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அம்மையார் வலியுறுத்தி இருக்கின்றார். 2 வருடங்களில் 12 திருட்டுக்கள் விமானப்படை சிப்பாய் கைது. 12 கொள்ளைச் சம்பவங்கள் வீடுடைப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய விமானப்படை வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹிங்குரங்குட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹிங்குரங்குட விமானப்படை தளத்தில் இணைக்கப்பட்டிருந்த ஒருவர் இந்த திருட்டுகளில் ஈடுபட்டுள்ளார். 2019 தொடக்கம் 2 ஆண்டுகளாக அவர் திருட்டுகளில் ஈடுபடுவது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. வீடுடைத்து நகை உட்பட பெறுமதியான பொருட்கள் திருடப்படுவது தொடர்பாக ஹிங்குரங்குட போலீசாருக்கு தொடர்ந்து முறைப்பாடு கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சிசிடி காட்சிகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 15 வயது மகளுடன் கணவன் மனைவியாக வாழ்ந்து கர்ப்பிணியாக்கிய தந்தை கைது. பெற்ற மகளுடன் குடும்பம் நடத்தி கர்ப்பவதியாக்கிய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். காலி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 15 வயதான மனைவி 4 மாத கர்ப்பிணியாக போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார். மீனவரான 44 வயதான 4 பிள்ளைகளின் தந்தையான நபர் தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்கின்றார். சிறிய குடிசை அமைத்து தனித்து வாழ்ந்து வரும் அவர் கடந்த 1.5 வருடங்களாக தனது மகளையும் குடிசைக்கு அழைத்து சென்று கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் எனது தனிப்பட்ட பகையோ கட்சி சார்ந்த அரசியலோ இல்லை. இராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன். மட்டக்களப்பு நகர் மண்சார வீதியில் அமைந்துள்ள எனது வீட்டுக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நபரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் மனவேதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சம்பவம் இடம்பெற்றபோது நான் கொழும்பில் இருந்த நிலையில் தொலைபேசியூடாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவத்தில் காயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு அனுமதிக்க கூறியதுடன் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை உடன் முன்னெடுக்குமாறு நீதிய நிலை நாட்டுமாறும் பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் உட்பட அனைவருக்கும் பணிப்புரை விடுத்துள்ளேன். எரிபொருள் விலையை அதிகரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி என்ற போராட்டத்தில் ஈடுபட்டது. கோட்டையிலிருந்து வாகன எதிர்ப்பு பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்போம். பலசக்தி அமைச்சர் உதய கம்பன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தனவிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டுள்ளது. எதிரணி பிரதான கொறடா லக்ஷ்மண் கிரியல்லவிடம் மேற்படி விசாரணைகள் கையளிக்கப்பட்டது. பலசக்தி அமைச்சருக்கு எதிராக பிரேரணையில் 10 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.
அரசுக்கு எதிரான ஆட்டத்தை ஏவிபி எம் ஆரம்பித்தது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கு எதிராக ஏவிபியினால் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமானது. மகர நகரில் ஆரம்பமான போராட்டம் 22 மற்றும் 23 மற்றும் 25 திகதிகளில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஏவிபிஎம் செயற்குழு உறுப்பினர் மாவட்ட அமைப்பாளர் எதிர்ப்பு நடவடிக்கையில் பங்கேற்றனர். சுகாதார நடைமுறைகள் பின்பற்றியே எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதேவேளை எரிபொருட்கள் விலை உயர்வுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறு அறிவித்தல் வரும் வரை சகல பள்ளி வாசல்களும் மூடப்பட்டிருக்கும். இலங்கையில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களும் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. விமல் வீரவன்சவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஏற்க முடியாது. போராட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் தயாராகவும் இல்லை. வாசுதேவ நாணயக்கார அமைச்சர் விமல் வீரவன்சவின் அமைச்சின் கீழிருந்த போஸ்போர்ட் நிறுவனத்தை அமைச்சர் மகிந்தன அழுத்கமவுக்கு கீழ் கொண்டு வந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார இதனை கூறுகின்றார். சிலரது தேவை கோரிக்கைகள் அவசியம் அளவீடுகள் அமைய இந்த மாற்றங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் இவ்வாறு சிறு கட்சிகளின் அமைச்சர்களுக்கு கட்சிகளுக்கும் திட்டமிட்டு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் தயாராக இல்லை. எனினும் லாபமடைந்த பின்னர் இந்த நிறுவனத்தை கை மாற்றியமை குறித்து எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாட உள்ளதாக கூறுகின்றார் வாசுதேவ நாணயக்கார. 2 வருடங்களுக்குள் நாடெங்கும் இன்டர்நெட் வசதிகள் நாமல் ராஜபக்ச. 2 வருடங்களுக்குள் நாட்டின் அனைத்து பாகங்களும் இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கின்றார் அமைச்சர் நாமல் ராஜபக்ச. தேசிய திட்டத்தின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் தொலைத்தொடர்பு கோபுரங்களை நிறுவி அதன் ஊடாக இதனை சாத்தியப்படுத்தப் போவதாக நாமல் விளக்கமளித்துள்ளார். தனியார் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப கடந்த காலங்களில் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தேசிய திட்டம் என்ற பொதுத்தன்மை இல்லாமல் இருந்ததாகவும் அவர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வீடியோ இணைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் செய்தி மூலமே தனது அமைச்சிருந்த போஸ்போர்ட் நிறுவனம் நீக்கப்பட்டது என்பதை அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிந்து கொண்டார். கைத்தொழில் அமைச்சர் பிமல் வீரவன்சவின் கீழிருந்த லங்காபோஸ் கம்பெனி லிமிடெட் நீக்கப்பட்ட விடயத்தை அதை விவசாய அமைச்சின் கீழ் கொண்டு வந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டது முரண்பாடான செயல் என்று எரிசக்தி அமைச்சர் உதய கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். துறன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது கம்பன்பில இந்த முடிவுக்கு மேற்கோள் காட்டப்பட்ட காரணங்கள் முரண்பாடானவை என்றும் அவை செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் அமைச்சர் பிமல் வீரவன்சவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டுமென்றும் கூறினார். எஸ்எம்எஸ் செய்தி மூலமே போஸ்போர்ட் நிறுவனம் தனது அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டது என்பதை அமைச்சர் பிமல் வீரவன்ச அறிந்து கொண்டார். அதற்கு கொடுக்கப்பட்ட காரணம் பகுத்தறிவற்றது என்று அமைச்சர் கம்பன் பில விளக்கமளித்துள்ளார். விடுவிக்கப்பட்டது ஈராவூர் நகர பிரதேச கிராம அலுவலர் பிரிவுகள். வைரஸ் தொற்று பரவல் காரணமாக கடந்த 6ஆம் திகதி தொடக்கம் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஈராவூர் நகர பிரதேச செயலாக பிரிவு ஈராவூர் 2 கிராம சுவர் பிரிவு இன்று தொடக்கம் விடுவிக்கப்பட்டது. தமது பிரதேசம் 2 வாரங்களை கடந்து முடக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதேசவாசிகள் அதிருப்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து ஈராவூர் நகரசபை தலைவர் ரஹீப் இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சுவரத்துறை அதிகாரிகள் ஆகியோரின் கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றதை அடுத்து முடக்கப்பட்ட கிராம அலுவலர் பிரிவு விடுவிக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு எதிராக விக்னேஸ்வரன் முக்கிய கோரிக்கை. அரசாங்க தகவல் நிலையத்தில் தமிழ்மொழி கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் உடனடியாக அதனை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிராம சுவர் பிரிவுகள் இணையம் வழியாக தொடர்பு கொள்வதற்கு அண்மையில் அரசாங்க தகவல் நிலைய இணையம் வெளியிட்ட விவரங்கள் பார்வையிட்டேன். இதன்போது அதில் தமிழர்களின் மாவட்டங்கள் பிரதேசங்கள் கிராமங்கள் மற்றும் தென்னிலங்கையின் தமிழ் பெயர்கள் ஆகியன பெரும்பாலும் எழுத்து பிழையுடன் வெளியிடப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இவைகளை உடனடியாக திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நாட்டின் முக்கிய அரசாங்கம் அலுவலகத்தின் அறிவிப்பு வெளியீடு இவ்வாறு தமிழ் பிழைகளுடன் வெளியிடப்படுவது சாதாரண விடயம் அல்ல. எனவே இதனை திருத்துவதற்கு சரியான வகையில் ஒரு தமிழ் அதிகாரியோ அல்லது அலுவலரையோ குறித்த அலுவலகம் கொண்டிருக்கவில்லையா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது.
ஆகவே இதனை திருத்துவதற்கு சரியான தமிழ் மொழி மீதான மதிப்பற்ற தன்மை அலட்சிய போக்கு ஆகியவற்றின் காரணமாக இது நடந்திருக்கின்றது என்பதை மாத்திரம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உலக நாடுகள் பலவற்றில் தமிழுக்கு மிக உயரிய மதிப்பு வழங்கப்படுகின்ற போதும் தமிழ் மக்கள் பலர் ஆயிரம் வருடம் பூர்வீகத்தை கொண்ட இந்த நிலத்தில் தமிழ் மக்களின் தமிழ் மொழி கலை செய்யப்படுகின்றமை மன உளைச்சலையும் மற்றும் வேதனையும் ஏற்படுத்துகின்றது. என்று அந்த இணையதளத்தை பார்வையிடுவதன் ஊடாக தமிழ் மொழி எவ்வாறெல்லாம் கொலை செய்யப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் பார்வையிட முடியும் என்றும் அந்த அறிக்கையில் கூறியிருக்கின்றார். நன்றி.